ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறோம்னா கோலம் எஃப்எஃப் இன்றைக்கி நம்ம விளாட போகிறோம்னா கேம் விளாட போகிறோம் கலாரியில். தெரியாமல் ஒரு ரெக்கார்ட் வீடியோ பண்ணிவிட்டு அதை நான் இது பண்ணிட்டேன், பாஸ் பண்ணுறது சொல்லிவிட்டு இது பண்ணிவிட்டேன். ஐயோ, இந்த நேரம் எதுவும் பண்ணிருப்பேன்டா. சரி கைஸ், இந்த கேம்லேயே நம்ம கண்டினியூ பண்ணுவோம், எல்லாமே அவங்க பார்த்துருப்பீங்க. என்னடா இவ்வளோ இப்படின்னா இருந்துச்சு, ஹாஃப் கேம்லேயே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறியடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கு நான் தலையில் வச்சுக்கோன்னு. சரி விடுங்க, நம்ம என்ன சொல்கிறது, கேம் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் கேம் ரிவே பண்ணிடட்டும். என்னடா பேய் மூஞ்சி மேலே சை, டே இது பேய் மூஞ்சி இருறா, டே 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 செத்துடாடா. இப்போ நல்லா கலாரி கண்டி தானடா ஒரு கேம் பிளே வச்சுருந்தேன், செத்தான சொல்ல நான் அழு தேவேன். அதுவா உங்களுக்காண்டி நான் கஷ்டப்பட்டு ஒரு கலாரி வரும் பார்த்துருந்தேன், ரோல் போடுறாடா பைத்தியம் பயல. இங்கிலீஷ் நான் வந்துடுறேன். ஸோ கைஸ், நான் இன்னொரு மேட்ச்சுக்கு வந்துட்டேன். எப்படியோ நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் கடவுள்கிட்ட, கலாரியும் இருந்தோம் பர்முடா அந்த மாதிரி வந்துருக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ கடவுள் நம்மளுக்கு நம்ம வீடியோலாம் நல்லாயிருக்கும், வீடியோ நல்லா பண்ண வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்னு சொல்லிட்டு வந்துட்டார்ரா. வந்துட்டு தெய்வத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இப்படி வர வச்சதுக்கு, இல்லாட்டி நான் கொஞ்சம் கேடே என்ன பண்ணுறேன், டேய் அவன் அடிச்சிருக்கலாமாடா சை, இப்படி மிஸ் ஆகிட்டடா. அப்போ தோக்க போகிறேன் தோக்க போகிறேன் தோக்க போகிறேன் தோக்கல. ஓகே டேய் என்னடா அது, அடா போங்க கைஸ். இந்த ஒரு விஷயம் என்னன்னா, எதுக்குமா இப்போ நான் பாட்டுமே வந்தேன், இது எல்லாமே இந்த ஸ்ட்ரக் ஆகிறனால தான். இல் இந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ஸ்ட்ரக் ஆகுது, அழுவ வருது எனக்கு அப்படியே. சரி ரிவே பண்ணிடட்டும், எல்லாரும் சாவு வாங்கி சாது செத்துறான்னு செத்துடுவாங்க. சரி ரிவே பண்ணிடட்டுமே, அப்போச்சும் பார்க்கலாம். ஸோ கைஸ், என்னை எப்படியோ ரிவே பண்ணி விட்டாங்க. ஸோ இதுக்கு மேலேயாச்சும் நிம்மதியாக வரும், நான் முதலே நிம்மதியாக விளாண்டுருப்பேன். இந்த ரெக்கார்டிங்ஸ் இந்த ரெக்கார்ட் பண்ணுற இது தான், இந்த ஆப்பு தான் கொஞ்சம் இது பண்ணி விட்டு கைஸ். இந்த இந்த லேக் மட்டும் ஆகாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த ஆப்னால இந்த நேரத்தும் கொஞ்சம் உயிரோட. டேய் ஒரு வந்து ரொம்ப ஓடுறா பொங்கடா, மறுபடியும் பாஸ் பண்ண செகண்டாச்சும் வந்தனடா. ஸோ கைஸ், ரெண்டாவது வாட்டி ரிவே பண்ணிட்டாங்க. இதோ நான் மறுபடியும் வந்துட்டேன் பாட்டு மை உக்காந்துட்டு. இந்த ஒரு ரீசனால தான் நானே செத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி, இந்த எக்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப் இருக்கு, அதை வச்சு தான் நான் என்னோடய வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்படி இந்த ஆப் கொஞ்சம் விளாடும் போது இந்த ஃபோன் தான் கொஞ்சம் லாக் ஆகுது. பழைய ஃபோன் நான் என்னோடய வீடியோ சொல்லியிருப்பேன், என்னோடய சேனலுக்கு என்னாச்சுன்னு. என்னோடய பழைய ஃபோனில் நல்லா வந்துச்சு, இது மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இந்த ஃபோனில். கொஞ்சம் பழைய ஃபோன் இது ரொம்ப பழைய ஃபோனு, பழைய ஃபோனை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் இந்த யூடியூப் சேனலில் உட்காந்துருக்கேன். என்ன தான் பண்ணுறனும், ஓகே வை நீங்க அந்த ரெஃபரன்ஸ் இந்த இது இது நடுக்குள்ளே போ, மேப்பில் ரொம்ப டேஞ்சராக நடத்துக்குவோமா, போய் மறுபடியும் சாப்பிடுவோமா வாங்க. ஒரு கில் அடித்தாலே எனக்கு சொன்னால் சொன்னேன் அந்த வீடியோவில், ஏற்கனவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன் அன்பாஸ் ஆகிட்டு. தெரியாம நான் ரெக்கார்ட் பண்ணுறது நிறுத்தி விட்டேன் வீடியோவை, நான் பாஸ் பண்ணுறது போய் என்ன ஆகி விட்டேன், முட்டாள்தனமாக ரெக்கார்ட் பண்ணுறத நிறுத்தி விட்டேன். அது வந்து ஒரு கோவம் அப்படியே தூக்கி போட்டு உதச்சிருப்பேன், எல்லாத்தையும் உடஞ்சிருப்பேன் இருக்கிறதெல்லாம். சரி வேறு வழி இல்லை சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவோம், அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு வந்தேன். இது அதனால தான் பண்ணோம். போன வாட்டியும் இப்போ அந்த ரக்க வீடியோ கீழே அடித்தேன், இதில் தான் நான் பாட்டுமே விளாட்றேன். இதெல்லாம் ஒரு நாக்கு தான் அடித்தேன், அதுதான் பெருமையாக இருக்கும். ஓகே சரி விடு, நம்ம ஒரு டீம்மேட்டை ரிவியூ பண்ணிடுவோம். மிஸ்டர் கிங்னு ஒரு தான் இருக்கான்ல, அவனை ரிவியூ பண்ணணும். அந்த டோக்கன் எடுத்துகிட்டு டே எற அந்த டோக்கனை போய் எடுக்கணும், எடுத்துடும் இரு. இப்போ இந்த இதுக்கிட்ட போய் காசு வேண்டிக்கோங்க, எதுவுமே அடிச்சிடக்கூடாது. அடித்தான ஐயோ டே, ஒரு நல்ல டைமிங்கில் கொடுத்தீங்களா, மண்டேல வந்துச்சு அது பெரிய விஷயம் இல்லை, எனிமே இருக்கானே அதான் பெரிய விஷயம். ஓகே இரு இரு, நான் வேறு கொஞ்சம் ஒரு செகண்ட் பேசாமல் இருந்துட்டேன், சாரி. இங்கே அவன் பின்னாடி வந்து ஒரு மண்டியில் அங்கே ஓடுறான்.
ஓட டக்குனே டேய் ஓடுறா, அது கூட எனிமி அடிச்சு விட்றப்பான். அந்த லூசு போய் வர, வா 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 வா. அவன் நம்மளை ரிவைவ் பண்ணி விட்டான், அதனால தான் நான் அவனை ரிவைவ் பண்ணிவிட்டேன். நினச்சேன்டா, நினச்சமா நடந்துட்டு என்னால் டக்குனே திரும்ப முடியல. ஏம்மா இந்த லாகு? நானே ஒரு கோடி வாட்டி சொல்லிட்டேன். என்ன கை ஆச்சு வரானா பாபா? எவனும் வர மாட்டேன். ஆ எல்லாரும் சேர்த்து நான் எங்களை இரு, என்ன நடக்காதாச்சும் பாபா. அவன் இங்கே பாருங்க, அந்த எனிமையை பாருங்களேன். ஏன் அவன் டீம்மேட்டாடா? ஆ ஓகே, அடிச்சுனா இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூணாவது டெத்து, மூணாவது டெத்தா என்ன? ஆ மூணாவது டெத்து தான். ஐயோ கடுப்பாக. சரி விழுங்க, ரிவே பண்ணிடட்டும் மறுபடியும். எத்தனை வாட்டிலாம் உனக்கு கஷ்டப்பட வைக்கிறது? ஸோ கைஸ் நீங்களும் பார்ப்பீங்க, என்னடா சிஎஸ் நாங்கள் வந்துட்டேனே. ஒன்றும் இல்லை, இப்போ மறுபடியும் பிஆர் ரேங்க் போட்டால் மறுபடியும் தோக்கணும், அப்போ கடுப்பு வேணும். சரி ஒரு ஃபன்னு கண்டி ஒரு சிஎஸ் ரேங்க் போட்டு போவோம், அப்படியே வீடியோ முடிச்சு போக மாட்டேன். என்னதுன்னா ஒரு சிஎஸ் ரேங்க் ஒரு பிஆர் ரேங்க், ஒரு சிஎஸ் ரேங்க் ஒரு பிஆர் ரேங்க் அப்படியே வச்சுருவேன். இன்னொரு சிஎஸ் ரேங்க் போட்டு இன்னொரு பிஆர் ரேங்க் போடுவேன்னு வச்சுட்டாங்க. வீடியோ சும்மா அப்படி சொன்னேன். சரி வாங்க, இந்த சிஎஸ் ரேங்கில் வச்சு ஒரு வெற்றி எடுப்போம். வெற்றி எடு, ஏன்னா இன்னொரு இந்த வெற்றி எடுக்கிறோன்னா ரேங்கு பிளாட்டினம் டூக்கு வந்துடுவேன். பிளாட்டினம் த்ரீயில் இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒரு லூசு போய் குறைச்சி விட்டான். சரி அவன் குறைச்சி விட்டான், அதனால் நான் ஏற்றி விட்டு இந்த வீடியோவில் வரைக்கும் ஏற்றி விடுவோம் சொல்லிட்டு வந்தேன். இங்கடா இருக்கா? இருங்க, நானே ஒரு பாட்டி. ஐயோ ஐயோ ஐயோ, அங்கே பாரு அங்கே பாரு. டேய் என்னடா குதிக்க கூட முடியலடா உன்னால. ஒன்றும் இல்லை, இந்த லாக் பண்ணுறது கையில் கடுபாவி இருக்கு. டேய் என்னடா அது, ஒரு செகண்ட் முக்கி வைக்கணும்னா பாரு. அடப்பாவி, என்ன நடக்குதாச்சு பாப்பா. இந்த லாங் மட்டும் ஜெயிச்சுதான், இந்த மட்டும் தோத்துட்டானா எனக்கு சோகம் தான். தோக்க தான் போகிறோம், அது கன்ஃபார்ம். அது எப்படி நடக்க போகுது? ஏ ஒரு மணிக்கு போட்டால் போ, சப்பிச்சிடுறாமாடா. நிறைய போடுறா. ஓகே கேஸ், அடுத்த மேட்சில் பார்க்குறேன். ஓகே கேஸ், நான் அந்த போன ரவுண்ட் தோத்துனேன், இந்த ரவுண்டே தோக்க போகிறேன். அதை ரசிச்சு ரசிச்சு, ஐயோ வாயில் ஒரு நுழைய மாட்டேன். ரசிச்சுட்டு பாருங்கள், அதான் வாயில் ஒரு நுழையாது. நல்லா ஜாடியாக அதை வேடிக்கை பாருங்க, ரசிங்க ரசிங்க. நடக்க போதும் கிள்ளி அடிச்சு எப்படா அடிச்சுங்கடா, அதாச்சும் போதும். ஏ சாவடிச்சுங்கடா, டெத் ஆகணும். தள்ளு, ஆ இதே எனக்கு போதும். ஓகேங்கடாவே, இறா இறா பாரு. ஐயோ இது வர லாங் இல்லை, லாங் ரேஜெலாம் இல்லை. இதெல்லாம் பைத்தியம். ஒருத்தவனும் அடிச்சுட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வருவாங்க. ஒன்றும் இல்லை, ஓகே. அவன் அடுற, அவன் அடுறா, கீழே இருக்கான்டா பைத்தியம். ஆமாம், அவன் வரும்போது தான் அடிச்சு. நான் அந்த பாட்டு டீம் வச்சுக்கிட்டு என்னால் இருக்க முடியல. ஸோ கைஸ், நான் இன்னொரு ரவுண்டு வந்துட்டேன். ஐயோ நான் எத்தனை மேட்ச் தான் ஜெயிக்க போகிறேனோ. ஜெயிச்சாச்சும் எனக்கு சந்தோஷம். சரி வாங்க இன்னொரு மேட்ச் போய் தோத்துட்டு. டே 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 ஓட்டுறா டக்குன்னு. அக்கா அக்கா அதான் பண்ணுறது ஏண்டா ஊர். சரி என்ன பண்ணுறது, அழுவாமல் தாங்கிட்டு இருக்கேன் அப்படியே உட்காந்து. என்னடா அழுவ புரியாடா அப்படின்னு சொல்கிற, சும்மா சொன்னேன் அப்படி சும்மா ஆராட்டு என்ன யோசிப்பீங்கன்னு. இந்த இப்போ டீமை தான் சொல்கிறேன், டீம்னால தான் நான் அழுவ போகிறேன். ஒரு நாள் தோத்துட போனா கொண்டாடுங்க அவனுக்காண்டி, தோத்துட போகிறாண்டி. அழா டே ஜோனில் சாப்பிட்றான்டா பைத்தியம். அறிவே இல்லை, ஜோன்லே சாப்பா. ஓகே மறுபடியும் எனிமியில் லாஸ்ட் ரவுண்டு வந்தாச்சு. எப்படியோ அப்போ இங்கேஸ் இங்கேஸ் நான் போய் எனிமிட்ட போனேன். எதுக்குடா கேட்பீங்க, அடிக்கவா சூப்பர் அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லை நான் வந்தால் போய் சாக போகிறேன், எலிமினேட் ஆக போகிறேன். டேய் சாவடா பாருங்க, இந்த லூஸ் போயிருக்கல இவனால தான் நம்மளே தோக்கணும். டேய்
அந்த ரிவைவ் பண்ணலான்னு பார்த்தேன், அவங்க அறி விடும், அது அடி விடும். என்ன சொல்றது, மெடிக்கல் சுத்தி என்ன பண்ணும், அங்க ஏதோ பண்ண ஏதோ வச்சு ஏதோ மூணு பேர் ரிவைவ் பண்ணி விட்டேன். நீ போய் நீ அவனை ரிவைவ் பண்ண வேணாம், நீனே உட்காந்து செத்துரு. செத்துட்டோம், கிளாப் பண்ணுங்க. நான் இந்த ரேங்க்கு போக போகிறேன், பிளாட்டினம் டூ. ஃபஸ்ட்டு யார் தப்புன்னா அந்த என் ஃப்ரெண்டு தப்பு தான், அந்த லூசு பையனால். இப்போ அப்போ போயிட போகிறேன். ஓகே, அந்த ரேங்கு ப்ரொட்டெக்ஷன் கார்டு இருந்தனால நான் தப்பிச்சுக்கிட்டேன். சரிங்க, என் ஃப்ரெண்டு என்ன சொல்ல போகிறேன்னா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த புரிய பிடிச்சிருந்தா மறைக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா பெல்ல லைக் பண்ணுவோம். என்னடா அது, நல்லமாக கேம் ப்ளே போடலாம் பார்த்தா ஒரு டீமே கொடுத்துருக்காங்க. சரி, அது ஏன் விதின்னு சொல்லணும். சரி, பாய் கைஸ், நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.